ஜாம்பவான்கள் முன்னிலையில் அரங்கேறிய இந்தியாவின் முதல் குரல் விருது மேடை Astra Hearing Care, Vivo, Black Ship Voice of Watch 2024. வரும் பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் BS Valley OTT ஆப்பிலும் வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சித்திரம் தொலைக்காட்சியில். நெக்ஸ்ட் வீக் என்னோட கமெண்ட்டை படிக்கல ஆபீஸ்க்கு சூனியை வச்சிருவேன். சூனியை வச்சிருவேனா? சூனியை வச்சா என்ன ஆகும் கார்த்தி? ஆபீஸ்ல எல்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி சுத்துவாங்க. ஐயோ, வீடியோஸ் எதுக்குமே வியூஸ் போகாது. ஐயோ, வீடியோஸ் போடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். நான் சொல்றேன். ஐயோ பயமா இருக்கு. போடடே போடா. ஏற்கனவே இந்த ஆபீஸ்ல எல்லாம் அப்படிதான் சுத்துறாங்க. சூனியை வைக்கிறேன்னா வைக்க சொல்லு. சூனியை வைங்க சார், சூனியை வைங்க. சூனியை வச்சா என்ன ரத்தம் வண்டியா வரப்போகுது? நீங்க சூனியை பட்டா நான் வெல்கம் டு ஹவ் டு ஐ டெல் யூ. கமெண்ட்ஸ் அதுக்கான எங்களோட ரியாக்ஷன் அதுதான் ஹவ் டு ஐ டெல் யூ. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தோம் டாஷ் டாஷ் வேலைக்கு சரிப்பட்டு வருவாங்க அப்படின்றத பத்தின சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. யார் யார் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். சொல்லுப்பா விக்கி ப்ரோ மோட்டிவேஷன் மென்டார் வேலைக்கு சரியாவாரு. நான் பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணுவேன். நான் வந்து ஸ்கூல் காலேஜ்ல ஈபிஸ்ல எல்லாம் இருந்திருக்கேன் கருத்து. அப்படியா? ஆமா. குட் மார்னிங் கார்த்திக். டேய் நைட் 10 மணிடா. டேய் நமக்கு நைட்டே கிடையாதுடா. எல்லா டைமுமே குட் மார்னிங் தான். சொல்லுங்க குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ் தட்ஸ் தி ஸ்பிரிட். அப்படி மோட்டிவேட் ஆகி அப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நிறைய செக் மேல செக்கா வாங்கி அதனால தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW வெளிய நிக்குது. இல்ல ஷோரூம்ல நிக்குது. வாவ். ஓ குரலி வித்தையா. நீ சொல்லு கார்த்தி, உனக்கு என்ன வாங்கணும்னு ஆசை? எனக்கு வடபழனில ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை. தப்பு. ஐயோ வடபழனியவே வாங்கணும்னு ஆசைப்படு. சொல்லு ரிக்கி உனக்கு என்ன வேணும்? நான் NP வாங்கணும். தப்பு. ராக்கெட்டே வாங்கணும்னு ஆசைப்படு. நீ சொல்லு குட்டி வேணும் என்ன ஆகணும்? நான் நல்ல ஆங்கர் ஆகணும். தப்பு. உனக்கு ஏதாவது வருமா அது மட்டும் ஆசைப்படு. bro கௌதம் ஐ லவ் யூ னு சொல்லுங்க. கௌதம் தான் கமெண்ட் போட்டுருக்கா? ஆமா. நான் நவரச நாயகன் கார்த்தியோட வாய்ஸ். ஓகே ஓகே கண்டினியூ கண்டினியூ. மௌனராகம். ஓகே ஓகே. கௌதம் 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 நான் உனக்கு மட்டும் சொல்லணும்னு நினைச்சத நீ ஊருக்கே சொல்ல சொல்ற. நான் சொல்றேன். ஐ லவ் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அதிர்ச்சி யாரும் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் வேலைக்கு சரியா இருப்பாரு. இங்கிலீஷ் ப்ரொஃபசர் வேலைக்கு சரியா இருப்பாரான்னு தெரியல. ஆனா அவரோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை உங்கள்கிட்ட காட்டணும்னு நாங்கள் நினைச்சோம். வாட் ப்ரொஃபிஷியன்சினோ? ஓகே யா ஓகே. ஸோ ஒரு டைலாக் அவரை பேச சொல்லி எடுத்திருக்கோம் இங்கிலீஷ்ல. பார்த்துருவாங்க. டேய் எத்தனை தடவை சொல்றது உன்ட்ட என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுற மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு? டேய் அடிச்சு வரட்டுங்கடா அவனை. இங்கிலீஷ் இங்கிலீஷ். ஏ பெல் பியூட்டி. Hey, what are you going to do da? Wait, smarter, I will come. Leave me, what I'm going to do? Me, don't want, going away. You only told the thing is not to dialogue class speaking. Look here, you are completely insult me now. Here after mommy won't like talking to you. My father honor will lost, so you listen what I'm telling. Like that, like this, if you do something is getting up from me, I will cut you dead. Hey, calm down Rajan, calm down. Hey, I will cut you and chop you, keep recovering. Hey, cool Rajan, cool. All seeing Lampa is. You all are the evidence. If you not for me, not for anyone. Undertake. ஆனா ஒண்ணுடா பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படத்தை எடுத்துட்டு சலார கலாய்ச்சிங்க பாத்தீங்களா? இப்ப எதுக்கு கர்த்தி சலாரையும் பாபா பிளாக் ஷிப்பையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க? இல்ல புரியல. அப்படிதான் கர்த்தி சொல்றாங்க. பாபா பிளாக் ஷிப்பும் சலாரும் ஒண்ணுங்கிறாங்க. NPயும் பிரபாஸும் ஒண்ணுங்கிறாங்க. அயாசும் பிருத்திவி ராஜு ஒண்ணுங்கிறாங்க. ராஜ்மோகனனும் பிரசாந்த் நீலு ஒண்ணுங்கிறாங்க. கருத்து உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். சும்மா விடக்கூடாது. நீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் சலார் பாத்திருப்பீங்க, எல்லாரும் பாபா பிளாச்சி பாத்தீங்களா? பாருங்க, பார்த்துட்டு வந்து அடுத்த வாரம் இதே கமெண்ட்ல சொல்லுங்க பாபா பிளாக் ஷிப்பும் சலாரும் ஒண்ணான்னு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ. நீங்க எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? எப்ப மேரேஜ் தல விக்கி ப்ரோ உங்களுக்கு எப்ப மேரேஜ்? இத்தனை கமெண்டா? எஸ் எனக்கு உங்களோட ஆர்வம் ரொம்ப புரியுது. பட் யூ ஆர் டூ லேட். ஏன்னா எனக்கு சைல்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அண்டு நான் ஒரு பொண்ணோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்க வந்து கேகே நகரில் ஒரு வீட்டில் நாங்கள் இருக்கோம். ஒரு ரூமில் அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு ரூமில் நாங்கள். பட் இது இப்போ நான் வெளில சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். ஏன்னா போன வாரம் இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பிளாக் ஷீப் டே அவுட்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் ஒரு வீடியோவில் கொண்டு வந்து காட்ட போகிறாங்க. அந்த வீடியோடைய கிளிம்ஸ் இப்போ வருது. ரோல் கேமரா ஆக்ஷன். வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் டே அவுட். எக்ஸ்க்ளூசிவ்லி பிஹைண்ட் உட்ஸ் கலாட்டா, சினி உலகம், இந்தியா கிளிட், குமுதம், ரெட் நூல் எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்புகளை சொல்லிக்கிறேன். இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். டே அவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிளானுமே பண்ணலாம். தமிழ்நாடு போக்குவரத்து துறை அண்ணனுடைய லேடிஸ்க்கெல்லாம் அப்பயே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்க. அண்ணா அப்பெல்லாம் ரொம்ப கலரா இருப்பான். அங்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை துணைவியார். குட் மார்னிங் பாரா நம்ம சமஸ்தானம்னு அதாவது சின்ன காக்கா முட்டை சசிகுமார் அண்ணா யுவர் இன்ஸ்பெக்டர் ரோல் சூப்பர். காக்கா முட்டை சசிகுமார் சூப்பர் ஆக்டிங் அண்ணா, சூப்பர் காக்கா முட்டை சசி அண்ணா. நம்ம எதுவும் காக்கா முட்டை படத்தை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டோமா? ஒரு திட்டு கலெக்ஷனுக்கு அவ்வளவுதான் வரும் இல்லடா. அப்புறம் ஏட்டா எல்லாரும் அவரை பத்தியே பேசியிருக்காங்க. டே பெண் குயின் வந்துச்சுல, ஆமா, அதுல அவர் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த நெகட்டிவ் கேரக்டர் ஒண்ணு பண்ணி இது அன்னைக்கே பண்ணிருக்கலாம்ல. தேவையில்லாம சஸ்பென்ஸ் எல்லாம் மாட்டீங்க எதுக்கு? யார் சாமி இவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. ஆனால் எப்படின்னு எல்லா கமெண்ட்லேயும் உங்களை பற்றி பேசுகிறாங்க. பெண் கோயிலில் ரசிகர்கள் சார், ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. 3 கமெண்ட்டுக்கு ₹300 செலவாகுது. ஃபுல் பேமெண்ட்டையும் இங்கேருந்து வாங்கி நேரம் அங்கே கொடுத்துடுவீங்களோ? ஆமாம், இவங்க கொடுக்குற ₹1500 அங்கே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கா. இமோஷனல் டேமேஜ் உணர்ந்து சிரிக்கிறீங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு. ஏன்னா பெண் குயின்ல டைரக்டரை பத்தி பேசல, நந்தினியை பத்தி பேசல, சுத்தி இருந்த யாரை பத்தி, தமிழ்நாடு காவல்துறையை பத்தி கூட பேசல, உங்களை பத்தி மட்டும் பேசியிருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது. ஸோ இது மாதிரி தேர்ந்த பெர்ஃபார்மர்கள் நம்மளுடைய தமிழ் சினிமாக்கிலேருந்து யூடியூபர்ஸ்னுடைய வீடியோவில் வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சந்தோஷம். அண்ட் அண்ணன் இப்போ லால் சலாம் இந்த February 9 வெளிவர இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. தலைவரோடலாம் நடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ஹாப்பி. நான் இன்னும் நிறைய வெற்றிகள் பெற பிளாக் ஷீப் டீம் சார்பாக வாழ்க்கை. கண்டிப்பாக RJ Ricky ஜல்லிக்கட்டு கமெண்ட்ரி வேலைக்கு சூப்பரா சரிப்பட்டு வருவான். ஜல்லிக்கட்டு கமெண்ட்ரி RJ Ricky கொடுத்தா எப்படி இருக்கும் வாங்க பார்த்துட்டு வருவோம். வாடி வாசல் திறந்தனே மாடு ஓடி வந்துச்சுங்க ஸ்ட்ரைட்டா, இருந்தாலும் தம்பி பிடிச்சாருங்க டைட்டா, மாடு சுத்தி சுத்தி காட்டுச்சுங்க வெயிட்டா, உண்மையா கஷ்டமா தாங்க இருந்திருக்கோம் லைட்டா, இருந்தாலும் மாடு கூட போட்டாருங்க ஃபைட்டா, லாஸ்டா மாட்டை பிடிச்சாருங்க இவரு, சீக்கிரமா உடம்ப பண்ணுப்பா கவரு இல்லனா ஆயிடும் தவறு, கடைசியா மாட்டோட கொம்ப பிடிச்சி காமிச்சிட்டியப்பா உன்னோட பவரு. டைம் டு வெல்கம் RJ Ricky. அந்த கமெண்ட்ரிக்கு ஒரு மாஸ் என்ட்ரி தான, சரியான என்ட்ரி தான். டேய் இவனை யாருக்குடா தெரியும்? யார் இப்படி கமெண்ட் போட்டது? கரெக்ட் தான், இவனுக்கு தெரியாது தான், கமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க தான். ஆனா இவன் தான் ரிக்கி. அப்புறம் எப்படி உங்களுக்கு நாங்க சொல்றது? அதனால வேற ஒருத்தர் பேர்ல வந்த கமெண்ட்டுக்கு மாத்தி ரிக்கிய பண்ண வச்சோம். எஸ், வேற ஒருத்தர் பேர்ல வந்து. ஆமா, அதோட ஒரிஜினல் கமெண்ட் இப்போ வருது பாரு. என் பேர்லையா? உனக்கு எப்படி இது வராதோ அதே மாதிரி கமெண்ட்ரி வராதுன்னு நாங்களே அவாய்ட் பண்ணோம். ப்ரோ சைடு கேப்ல உன்னோட வயசை குறைச்சிட்ட பத்தியா? இங்க பாருங்க, அப்படி மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எப்பயுமே உண்மையை மட்டும் சொல்லக்கூடியவன் தான் அந்த RJ Ricky. வேணா என்னோட ஆதார் கார்டை பாருங்க, டிரைவிங் லைசன்ஸ் பாருங்க, பேன் கார்டு பாருங்க, எல்லாத்துலயும் இருக்கிறதா ஒரிஜினல் வயசு 17. 17 வயசுல டிரைவிங் லைசன்ஸ் எப்படாதாங்க உனக்கு? இப்படி யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் 32 வயசுன்னு சொன்னேன். டே 2 days வரமாட்டேன், ஆஃபீஸ் லீவு. லீவெலாம் ஓகேடா தம்பி, நீ டேஸ் னு சொல்றதுக்கு பதிலா டேன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சேதான் சொன்னேன். டே 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 நீ தான சொன்ன உனக்கு 17ன்னு. அண்ணே லியோ ஒரு டிக்கெட். தம்பி லியோ யூஏ பா. யாராவது பெரியவங்கள கூட்டி வா. ஒன்னதான்பா சொல்றேன் வீட்ல போய் பெரியவங்க யாரையாவது கூட்டிட்டு வா. உனக்கு தான் வயசு 17 ஆச்சு. ஆமா 17 தான். போ அப்பாவை கூட்டி வாங்க. அப்பாவை கூட்டி வாங்க போங்க. டேய் டேய் பாலை எடுத்து போடுறா. பாலை எடுத்து போடுறா வா. டேய் எனக்கு 24 வயசுடா உனக்கு 17 வயசு தானே. அதுக்கா இப்பலாம் பேசிட்டு தான் மூது மொறல பேத்துறேன். மச்சான் மொளச்சி மூணு நேரல ஊர்ல அதுக்குள்ள எப்படி எப்பலாம் பேசுறான் பாரு. இதெல்லாம் இப்பயே இப்படிலாம் பேசுதே. பேசானா என்னன்னலா பேசுவோம். குட்டி மூஞ்சி டெரர் கெட்டப்புக்கு சரிப்பட்டு வருவார். சில கமெண்ட் படிச்சவன குபீர்னு சரிப்பு வரும். சில பேருக்கு ஃபேக் லாஃப் வரும். நீங்க போய் இத பாத்துட்டு வாங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். Now fancy dress competition is over and the first prize goes to Black Sheep School Kutti Munji Vivek. Kaikurunga na yaro 10 per adichu Danavi na adicha 10 perume Danda. Oh Ragi bhaiya parunga daadilla vanduchu parunga kondu amma dress otikku chirichu poga amma yaru ma adu alaga irukku samantha panninga poga. Vicky anna NP committed ah ரொம்ப ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन பட் இந்த கேள்விக்கு என்னைய விட அவர் பதில் சொன்னா தான் சரியா இருக்கும். அவர் வந்திருக்காரா? அதான் கலகலன்னு இருக்கா. ஆமா லெட்ஸ் வெல்கம் அதிர்ச்சி ஆடுன அவரே. இப்ப பாருங்க நான் அந்த கேள்வியை முழுசா கூட கேட்க வேணாம். நீங்க வேணா பாருங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க பாருங்க. தம்பி NP என்ன NP சொல்லுங்க. NP committed. NP committed ஆல்ரெடி சொன்னதா. அவன் கம்ப்யூட்டர் தான் பொண்ணு கூட சுத்துறா, ஆன்ட்டி கூட சுத்துறா, வயசுல ஆயா கூட சுத்துறா. இதுலாம அவன் ஆகலன பண்ணது பிரீடாக்காகடா. அப்புறம் வந்து கலைப்பா பண்றது பிரீடாக்காகடா. கழுத்து சல்ல பண்றது தேஜாக்காகடா. இப்போ ரீசர்வ் படம் பண்ணிட்டு இருக்கால. அது அந்த ஹீரோன அச்சத்தாக்காகடா. நான் தெளிவா சொல்லிட்டேன் அவன் பண்ற மெசேஜ்லாம் எனக்கு பண்ணுங்க. நான் பியூர் சிங்கிள். நீ யார் பேச்ச கேட்க மாட்டீங்க. அவன் committed. ஆத்தாடி பிரகாஷ் அண்ணா ஒரு வெப் சீரிஸ் பண்ண வைங்க. பிரகாஷ் ஆறுமுகத்தை எஸ். ஐயோ இது அவன் காதுல விழாம மக்கள் கேக்குறாங்க. சொல்லுங்க சொல்லிடவா? சொல்லுங்க. பிரகாஷ் ஏற்கனவே 2-3 வீடியோ நடிச்சிருக்கான். ஸோ அந்த வீடியோல இருந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த ரியாக்ஷன்ஸையும் நீங்க பாத்துருவாங்க. கதை முடித்து நடிகன் மின்னல கிடித்து நடிகன் காவியம் படைத்து நடிகன் நலக்கதை குவித்து நடிகன் தனிப்படி பகுத்து நடிகன் ரசிகனை மயக்கி நடிகன் இவன் ஒரு பரம்பரை நடிகன் மண்ணின் மாபெரும் நடிகன். நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். யோகம் மோகம் காமம் பேதம் துரோகம் போகம் போதும். நான் வரசத்தை தாண்டி என்ன போட்டு புளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற? முதல்ல உங்க டீம்ல எத்தனை பேர் BS Valley வச்சிருக்காங்க? ஹலோ BS Valley வச்சிருக்கவங்கள தான் டீமுக்குள்ளே வச்சிருக்கோம். இருந்தாலும் நீங்க இப்ப கேட்டோட எனக்கு தோணுது செக் பண்ணி பார்ப்போம். மார்னிங் நே. குட் மார்னிங். ஃபோன் எடுப்பா? எடுப்பா. நான் நீ இன்ஸ்டா சீரிஸா? அது சித்துதா. ஆப்ஸ்ல ட்விட்டர்ல இருக்கு. மேட்ச் பண்ண யூஸ் ஆகுதுல. டெலிகிராம் இருக்கு. படம் பார்க்க யூஸ் ஆகுதுல. எக்ஸ் இருக்கு. அது எல்லாம் யூஸ் ஆகுதுனே எல்லாத்தையும் கேட்டிட்டு இருக்கீங்க நீங்க. BS Valley இல்லையேப்பா. அதுதானே. அந்த ஆப் மட்டும் எதுக்கு யூஸ்னே தெரியல. உங்க பேர் என்ன? RJ அருண். நீங்க எங்க RJ வர்க்கீங்க? நம்ம ரேடியோ Black Shipல. ரேடியோ Black Ship எங்க கேக்குறோம்? நம்ம BS Valleyல. அதுக்கு அப்புறம் நம்ம இப்ப புதுசா வர ஒரு ஆடியோ ஆப் ஒன்னு லான்ச் பண்ணிருக்கோம். அது பேர் Black Ship FM. அதுலயும் வருது. ரெண்டுத்தையும் கேட்கலாம். ரெண்டுலயும் வருதா? ரெண்டுலயும் வந்து. என்ன சொல்றீங்க? என்னன்னா இது கூட உங்களுக்கு தெரியல. ரெண்டுலயும் நீங்க ரெண்டுலயும் பேசுறேன் நானு. நீங்க பேசுறது நீங்களே கேட்க மாட்டீங்கடா. என்னப்பா இவ்ளோ ஆப் வச்சிருக்க? அண்ணே எல்லாத்துக்கும் நான் ஆப் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஆப் யூஸ் பண்ணுவேன். ஆமாண்ணே. எதுக்குலாம்? அண்ணே சோறுக்கு ஜொமேட்டோ, மல்லிக்கு செப்டோ, பொருள் வாங்க அமேசான், பொருள் விற்க ஓயில, காருக்கு நான் ஊபர், பைக்குக்கு நான் ராபிடோ, கடன் வாங்க லோன் ஆப் இருக்கு, கடன் கொடுக்க ஜிபே இருக்கு, லோன் ஆனக்க ஃபோன்பே இருக்கு. ஓட்டோட ஸ்னாப் காட்டி எடிட் பண்ண இன்ஸ்டாட், அது யூஸ் பண்ண இன்ஸ்டாகிராம். இதெல்லாம் ஓகே. சம்பளத்துக்கு ஒரு ஆப் இருக்கே அதுப்பா? அண்ணே அப்படி ஒரு ஆப் இல்லண்ணே. இந்த BS Valley னு ஒரு ஆப். அத அவங்க டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நமக்கு வருமானம். என்னைக்கு லான்ச் சொல்லுங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட்லாம் நானே டவுன்லோட் பண்ணிறேனே. என்ன கர்மோட அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்படிலாம் ஆப் வாட்டர் எப்போ குடிக்கணும்னு சொல்லும், ஆர்ட் எப்போ துடிக்கணும்னு சொல்லும், பிரீத் எப்போ மூச்சு விடணும்னு சொல்லுமா, எத்தனை வாட்டி மூச்சு விட்டேன்னு சொல்லும். இந்த BS Valley ன்ற ஆப்பா இது ஐபோன். ஐபோன்லாம் BS Valley அசிங்கம்னா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. 2000 to 3000 வீடியோ இருக்கு. 99 ரூபா தான். இட்லி மாவை விட கம்மி காசுல 6 மாசத்துக்கு வீடியோ பாக்குறதுக்கு BS Valley ஆப் இருக்கு. ஆனா ஐபோன்ல வச்சுக்காதீங்க. கலெக்டிவா போடுற கமெண்ட்ஸ்க்கு மட்டும் பதில் சொல்ற உங்களுக்கு நான் ஏன் பக்கம் பக்கமா கமெண்ட் போடணும்? வெரி குட். பட் இப்போ நான் உங்களோட கமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? இதுக்கு ஒழுங்கா செலக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகிருக்காது, என் டைமும் வேஸ்ட் ஆகிருக்காது, இந்த வீணா போன அவன் டைமும் வேஸ்ட் ஆகிருக்காது. தப்போ ரைட்டோ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் தப்பு? ரைட்டு தான். ரைட்டாக பிடிக்குதுன்னு சொல்லி பழகு. அதுனா பிடிக்கிறதுலையே தப்போ ரைட்டோ அப்படின்னு உங்களை தப்பு பண்ண கூப்பிட்றேன். கிறிஸ்டி பின்டோங்கிறவங்க கமெண்ட்டில் 40 ரூபா நம்மளுக்கு அனுப்பிடுங்க. கமெண்ட்ல காசெல்லாம் அனுப்ப முடியுமா? ஆமா, நம்மள நம்பி 40 ரூபா அனுப்பிச்சிருக்காங்களா? நீங்க அனுப்புனது பணம் இல்லைங்க, பாசம். அந்த பாசத்தை கொண்டு வரலாம். ஹாப்பி பர்த்டே கிறிஸ்டி பின்டோ, ஹாப்பி பர்த்டே கிறிஸ்டி பின்டோ, ஹாப்பி பர்த்டே கிறிஸ்டி பின்டோ. கேரல்ஸ் கேரல்ஸ்லாம் போவல நீ கரெக்ட்டா கோரஸ் பண்ற நீ. ஓகே வெட்டிடலாமா? வெட்டிடலாம். வா சாப்பிடணும்ல. சரி ஓகே. ஸோ கிறிஸ்டி பின்டோ அவர்களுக்கு ரொம்ப அதெல்லாம் இருக்கட்டும். பிஸ்கெட்டு 10 ரூபா, இது 15 ரூபா, 25 ரூபா, இது ஒரு 10 ரூபா, 35 ரூபாய்க்கு தானே வாங்கியிருக்கீங்க. 40 ரூபா கொடுத்தாங்கல்ல போக்குவரத்து. ஏன்னா 40 ரூபாயில 5 ரூபாய்க்கு கமிஷன் அடிக்கிறியே. உங்களெல்லாம் நம்ம எப்படா காத்துருவாங்க? பிரதர் அடி கொஞ்சம் ஒரிஜினலா கட்டு முடிஞ்சிச்சு அங்கே. Actually I am suffering a lot because of insecurity about my look, but now I really very positive. Thank you அண்ணா. ஒருத்தருடைய உருவத்தினால எதுவும் மாற போறது இல்லை. ஸோ உழைப்பினாலையும் உள்ளத்தினாலையும் நம்ம நினைச்சோம்னா எதையும் அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை தான் இந்த கமெண்ட் எங்களுக்கு உணர்த்தி இருக்கு. ஸோ இந்த கமெண்ட்டை போட்ட அவங்களோட பேர் புவனா. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். என்னடா திடீர்னு விக்ரமன் படம் ஆயிடுச்சேன்னு நீங்கள் யோசிக்கலாம். எவ்ரி எபிசோடில் தட் விக்ரமன் மொமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு மொமெண்ட் இருக்கும். அதுதான் எங்களுக்கு இது. ஸோ பாசிட்டிவான கமெண்ட்ஸையே படிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இனி எல்லா ஹவ் டு ஐ டெல் யூலையும் இது மாதிரி எங்களை தொடர ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் உங்க கூட. எப்பா இந்த கமெண்ட் படிக்கிற கார்த்தியை கொஞ்சம் கண்ணில் காட்டுங்கப்பா. கார்த்தியை கண்ணில் காட்டணும். காட்டிடுவோமா? வேணாண்டா இப்போ காட்டுங்கப்பா. டேய் டேய் பேண்ட் போடலடா. டேய் பேண்ட் போடலடா. பாஸ்போர்ட் சைஸ் போட்டா தானேன்னு அன்னைக்கு நான் பேண்ட் கூட தான் போடாம போய் உட்கார்ந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஓகே. அந்த ஹவ் டு ஐ டெல் யூல அடுத்த வாரம் என்னெல்லாம் கேட்கலான்றதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுவோம் இல்லையா? அந்த கமெண்ட் இப்போ நான் சொல்கிறேன். பிளாக் ஷீப்பில் டேஷோட டேஷை காட்ட சொல்லுங்க. நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே தப்பு. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. பிளாக் ஷீப்பில் குட்டி வினோவோட ஆதார் கார்டை காட்ட சொல்லுங்க. பிளாக் ஷீப்பில் அயாஸோட 6 பேக்கை காட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். நீங்க எதை காட்ட சொன்னாலும் காட்டுறதுக்கு தயாரா இருக்கு. சிரிக்கிறாங்க அதுக்கும். ஓகே. சோ வித் திஸ் we come to the end of How Do I Tell You. முடிச்சலாமாப்பா? டேய் டேய் ஒரே ஒரு கடைசி கமெண்ட். டேய் இருக்கட்டேன்டா நம்ம அடுத்து முடிச்சிரலாம். அது என்னன்னு முடிச்சிருவோம். டேய் என்னடா அவ்வளவு முக்கியமா? என்னடா அது கமெண்ட்? அண்ணா ஆய் வருதுண்ணா. அப்படியே போட்டுருக்கான். ஆமாங்க எனக்கும் புரியல. சும்மாவே இருப்போம், வரவே வராது. 10 நிமிஷத்துல போகணும், அதுவும் டிலே பண்ணிட்டு இருப்போம். போய் கதவுல கை வைக்கிறப்ப வந்துடுது. இப்படி ஒரு இது ஒரு சுவாரஸ்யமான டாபிக். இதில் அப்படியே நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் போயிட்டு வந்து பேசலாமா? சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு போயிடலாம். இல்லைண்ணா கொஞ்சம் அது பேசிட்டே இருந்ததனால சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு போயிரா. ஒரு நிமிஷம்டா ஒரே இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு போடா. எதுக்குடா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றனோ? நீ கக்கு